வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு ஓராண்டு இலவச ரேஷன், மத்திய அரசின் புது வியூகம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள 81.35 கோடி ஏழை எளிய மக்களுக்கு ஓராண்டுக்கு இலவச ரேஷன் வழங்க மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாதந்தோறும் நபர் ஒருவருக்கு 5 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் அரிசி கிலோ 3 ரூபாய்க்கும் கோதுமை கிலோ 2 ரூபாய்க்கும் அளிக்கப்படுகின்றன. கொரோனா பரவலுக்கு பின் கொண்டு வரப்பட்ட பிரதமர் கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் கூடுதலாக 5 கிலோ உணவு தானியங்கள் ரேஷன் வாயிலாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஏழைகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் உணவு தானியங்களுக்கான செலவில் 90% மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மீதமுள்ள 100% மாநில அரசுகள் வழங்குகிறது. ஆனால் அதற்கான நற்பெயரும் மாநில அரசுகள் உரிமை கொண்டாடி வருவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முக்கிய முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் சமீபத்தில் நடந்த மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் பிரதான் மந்திரி பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு கூடுதலாக வழங்கப்படும் இலவச ரேஷனை வரும் 31ஆம் தேதிக்குள் நீட்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதே நேரம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81.35 கோடி ஏழை எளிய மக்களுக்கு ஓராண்டுக்கு இலவச ரேஷன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் வாயிலாக மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதன் வாயிலாக ரேஷன் உணவு திட்டத்திற்கான நற்பெயரை மாநில அரசுகள் இனி சொந்தம் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.